ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபிஎம் பெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மயிலம் லொக்கேஷனில் நம்ம சங்கர் அண்ணங்கிட்ட கர்ண, ஹோமர் மற்றும் ஃபேன்சி புறாக்கள் கொஞ்சம் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. ஹோமரில் கிளப் ஹோமர் புறாக்கள், அதாவது கிளப்பில் பறந்த புறாக்களுமே சேல்ஸுக்கு இருக்குது. அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். புறாக்களோட ரேட்டு, குவாலிட்டி அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஏன்னா கிளப் ஹோமர் புறாக்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறதுனா கர்ண ஹோமர் தான். ஸோ இது ரெண்டுமே இதில் போட்டிருக்கேன், ஆனால் லிமிடெட் ஸ்டாக் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது அந்த பேர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஏற்றோன்னா ப்ரீடர் டீட்டெயில் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்க்குறவங்களும் சங்கரன் யாருன்னு தெரியும், இருந்தாலும் புதிய பார்வையாளருக்காக ஒரு முறை சொல்லிடுறேன். இவருடைய நேம் வந்து சங்கர். இவருடைய ஃபார்ம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா மயிலம் லொக்கேஷன். இவர்கிட்ட வந்து ஃபேன்சி புறாக்கள், கர்ண, ஹோமர்லாம் நிறைய இருக்குது. இவருடைய புறாக்கோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். நான் நேரடியாக அவருடைய ஃபார்ம் விசிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இவருடைய பேர்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரான வேக்சினேஷன் பண்ணியிருக்கோம், எந்த சீக்கிலுமே அவ்வளோ சீக்கிரம் அடிப்படாது. ஸோ நீங்கள் இவற்றே எந்த ஒரு பயம் இல்லாத புறாக்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக கோழிகளுமே, அதாவது நாட்டுக்கோழி வளர்ப்புலையுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நாட்டுக்கோழிகளுமே கிடைக்கும். அண்ணன் ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி செய்கிறதுக்கான பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அது ஒன்ஸ் ஃபினிஷ் ஆன உடனே உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கர்ண, ஹோமர் ப்ளஸ் ஃபேன்சி கிளப் ஹோமர்ஸ்லாம் சொன்னால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அவருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் அவருடைய காண்டாக்டை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சர் யூஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விட்ட புறாக்களை கால் பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நேரடியாக போயிட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் போடுறது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான். ஸோ எந்த பேர் உங்களுக்கு வேணுனாலும் கொஞ்சம் உடனே புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேர்ஸோட ரேட்டு, குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்து முஸ்கி ப்ரீடிங் பேர், கோல்டன் கலர், நல்ல ஒரு ஷேக்கிங்கு, நல்ல மார்க்கிங் இருக்கும், 100% ப்ரீடிங் பேராம். எக்கு கண்டினியூவாக லே பண்ணி சிக்ஸுங்களை கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பேரில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து 1800 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ முஸ்கி எடுத்து செட் பண்ணணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் பெண்டிங் குவாலிட்டி நல்ல லைனு. இப்போ நீங்கள் பார்த்துறது வந்து கொண்ட கர்ணம் மேலு, ஃபீமேலுமே கொண்டான மேல் வந்து பியூர் ஒயிட்டு. இது வந்து நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர்னு சொல்லியிருக்காரு, நல்ல ஓவர் அடி பேராம். ஸோ நல்ல ஒரு கலெக்ஷனு. யாருன்னா இந்த கொண்டக்கர்ணை எடுத்து செட் பண்ண நினச்சின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஒரு பேர் மட்டும்தான் அவைலபிளில் இருக்குது. இந்த கொண்டக்கர்ணை ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து 2000 ரூபாய் கொடுக்கலாம், ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப கம்மி தான், கம்மின்னு சொல்கிறதுக்கு இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட்டு கம்மி தான். ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் உடனே புக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இதில் சொல்லியிருக்க ரேட்டு இது எல்லாமே நான் கம்மின்னு சொல்ல வரல, ஆனால் அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ் இது தான், இதுக்கு கம்மியாகவும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இவருடைய ப்ரைஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதேமாரி குவாலிட்டியுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த கர்ணி அவர் என்ன சொல்லியிருக்காரு, மேல் வந்து ஓவர் அடி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பியூர் ஒயிட்லாம் என்ன ரேட் போகுதுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ வேணுன்ற நண்பர்கள் லிமிடெட் ஸ்டாக் தான், கொஞ்சம் உடனே புக் பண்ணிக்கோங்க. சாண்டல் முஸ்கி இது வந்து 9 கள்ளி பேரு, ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது ஸ்டம்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு குவாலிட்டியான பேர்டு, நல்ல ஷேக்கிங்கு, ஷார்ட் பேர்டு. நெக்ஸ்ட்டு முஸ்கிலாம் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான பேர்டு எடுத்திங்கன்னா ரீசெல்லிங் வேல்யூ இருக்கும், அதாவது திருப்பி நீங்கள் சேல் பண்ணும்போது விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெண்டிங் குவாலிட்டி ஷார்ட் பேர்டு, உங்களுக்கு ஸ்டாண்டிங் வந்து முஸ்கியை பற்றி தெரிஞ்சவங்க யார்னா வீடியோ காட்டி கூட நீங்கள் பாருங்கள், நல்ல ஸ்டாண்டிங் பேர்டு. இந்த பேரோட ப்ரைஸ் வந்து 2000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பர்சனலாகவே இந்த முஸ்கி பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்து வந்து ரெட் முஸ்கி ப்ரீடிங் பேர், இதான் சில்லி ரெட்டு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்துல தெரியும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு. இந்த மாதிரி சில்லி ரெட் எடுத்திங்கன்னா நீங்கள் திருப்பி விற்கும்போது நல்ல மார்க்கெட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது வந்து ஈவன் ஃபெதர் சில்லி ரெட் முஸ்கி, இது எல்லாமே கேரளாவிலேருந்து பை பண்ணுவார். மோஸ்ட்லி ஒரு எடுத்துருக்க புறாக்கள் எல்லாமே ஷோ குவாலிட்டி, கேரளாவிலேருந்து தான் பை பண்ணியிருப்பார். இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸுமே அகெயின் 2000 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. முஸ்கி எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட் தான் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பேர் வந்து பியூட்டி ஹோமர். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது, பீக்கும் சரி சைஸும் சரி எல்லாமே மேசிவாக இருக்கும். பேர் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய ப்ரைஸுமே 2500 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதை விட கம்மியாக கண்டிப்பாக அந்த பேரை கொடுக்க முடியாது. ஸோ நல்ல பேர் தான், வேணுன்ற வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது சாண்டில் முஸ்கி ப்ரீடிங் பேர் வித் சிக்கோடு இருக்குது. இதுவுமே நல்ல டெம்பரான ஷேக்கிங்கு, நல்ல மார்க்கிங்கு, நல்ல ரிங்கு இருக்கும், நல்ல குவாலிட்டியான பேர்டு. ரெண்டு சிக்ஸுமே கண்டினியூவாக காப்பாற்றும். இந்த பேரோட ப்ரைஸ் வந்து வெறும் 3000 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ரெண்டு சிக்கையும் சேர்த்து தான் கொடுக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸ் தான், கண்டிப்பாக வேணுன்ற வாங்கிக்கோங்க. ஏன்னா சொல்கிறேன்னா நீங்கள் வாங்கினோன்னே உங்களுக்கு சிக்கு ரெடியான நோக்கணும், ப்ரீடிங் பேர் லாபம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த பேரை வேணுன்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, ஒரு பேர் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது மூன் மார்க்கு ஷோ குவாலிட்டி பேர்டு. இந்த ஒரு மேலே மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8000 வந்து 10000 குள்ளே தான் எடுத்தார், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல.
ஆனால் கேரளா வந்து தான் எடுத்தார். இது அந்த அளவுக்கு காஸ்ட்லியான பேர்டு, நல்ல பவுட்டிங்கு. இது வந்து இப்போ சிக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது நார்மலாக இருக்குது. இதனுடைய ஃபீமேல் வந்து நாயோ பூனையோ ஏதோ பிடிச்சிட்டுன்னு சொன்னார். இப்போதைக்கு இந்த மேல் மட்டும்தான் அவைலபிளில் இருக்குது. சிக்குக்கு ஃபீட் பண்ணியிருந்தாலும் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். மூன் மார்க்கு ஷோ குவாலிட்டி பேர்டு. இந்த மூன் மார்க் பவுட்ரு மேலோட ப்ரைஸ் வந்து 4000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இன்கேஸ் உங்ககிட்ட ஃபீமேல் இருந்தாலும் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்குவார். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இங்கிலீஷ் மோதினா. நல்ல ஒரு குவாலிட்டியான சைஸு, நல்ல மாசிவாக இருக்கும், பியூர் இங்கிலீஷ் மோதினா. இது வந்து நல்ல இம்போர்ட்டட் குவாலிட்டி தான், கேரளாவிலேருந்து வாங்கியிருக்காரு. ஒரு பெரிய பிரீடர்ட்ட நல்ல குவாலிட்டி. இந்த இங்கிலீஷ் மோதினா ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து 4800 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இன்கேஸ் உங்களுக்கு ரேட் எதுனா குறைக்கணும்னா கண்டிப்பாக சங்கரை நான் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ரேட் குறைச்சி தரப்படும். நெக்ஸ்ட் இதில் போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு பேராக இருந்தாலும் எல்லாமே ரிச்சான பேர், நல்ல குவாலிட்டியான பேர். நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் கேஜில் தனியாக தெரியும். நெக்ஸ்ட் இது எல்லா பேர்ட்ஸுமே வேக்சினேஷன் கம்ப்ளீட்டட். நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சிங்கன்னா எந்த டிசீஸ்லையுமே அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் பேர்டு. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்த வீடியோ தான். இது எடுத்து இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ நான் ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து மேப்பி போட்ட ப்ரீடிங் பேர். மேல் வந்து வேறு லெவலில் இருக்கும், ஃபீமேலுமே நல்ல குவாலிட்டி தான். மேல் ஃபீமேல் ரெண்டுமே சேம் குவாலிட்டி, இம்போர்ட்டட் பேர்டு தான் இதுவுமே. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் பவுட்டர் எந்த அளவுக்கு ஸ்டாண்டிங்கில் நிற்குதுன்றது. இந்த மாதிரி பவுட்டர் சேர்த்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பர்சனலாக எனக்கு இந்த மேப்பி பவுட்டர் பேர் பிடிச்சிருக்கு. இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து 5000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ரேட் எதனா கம்மி பண்ணணும், குவாலிட்டி எதனா கேட்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரீடர் டைரெக்டாக பேசுங்க. இதுவுமே ஒரு பேர் தான் போட்டிருக்கிறது. நான் போட்டிருக்கிறது நிறைய பேர் மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாமே ஒரு ஒரு பேர் தான் இருக்குது, முஸ்லீம் மட்டும்தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பேராக போட்டிருக்கிறதுலாம் கொஞ்சம் உடனே புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா லிமிடெட் ஸ்டாக் தான். இந்த மாதிரி குவாலிட்டியான பேர்ட்ஸு எப்பயாச்சும் தான் சேல்ஸுக்கு வரும். ஸோ இந்த தடவை வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்குனா தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான பேர்ட்ஸ் யாரும் வீணாக்காதீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது புதிய வகை புறா. இது வந்து ரோம்னாங்கோலி. நம்ம சைடில் மோஸ்ட்லி யார்ட்டுமே இந்த பேர் இருக்காது. ஸோ புதுசாக பண்ண வைக்கிற நண்பர்கள் யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேரை வாங்கிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி பண்ண வச்சுக்க நண்பர்கள் யாருனா பார்த்தாலும் வாங்கிக்கோங்க. இந்த புறா நேரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கறிக்கோழி மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு மாசிவான சைஸு புதிய வகை புறா. நான் தம்னையிலுமே போட்டிருப்பேன். இதுதான் அது கோழி சைஸில் இருக்கும் புறா. இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து 7000 ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய நேம் வந்து ரோமாங்கோலி. எக்ஸாக்டாக உங்களுக்கு நேமுமே நான் இதில் பிரிண்டிங்கில் போடுறேன், அது நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான பேர்டு, ப்ரீடிங் பேரு, நல்ல சைஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க, வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். புதுசாக பண்ண வச்சாலும் ஆல்ரெடி பண்ண வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பேர்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கிளப் ஹோமர்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, அதனுடைய வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம கையில் இப்போ இல்லை. யாராச்சும் வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு கிளப் ஹோமர்ஸ் வேணும்னா, கண்டிப்பாக வேணும்னா அண்ணோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். கிளப் ஹோமர்ஸ் ரெண்டு காலையுமே கிளப் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ரேஸுக்கு பழகின புறக்கம். நீங்கள் ப்ரீடிங்க்கு எடுத்து போட்டிங்கன்னா சிக்ஸுங்களை செக் பண்ணுறதுக்கு 100% உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ கிளப் ஹோமர்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கிளப் ஹோமர்ஸ் மொத்தம் ஒரு 15 பீஸ்லேருந்து 35 பீஸ் வரைக்கும் புறாக்கள் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக அண்ணன் கிட்ட புக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொண்டக்காரனா ஒரு பேர் தான் இருக்குது, அதுவுமே கொஞ்சம் புக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருந்து நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்திருக்க அனைத்து பேருமே வேறு லெவல் குவாலிட்டி. ஸோ கொஞ்சம் உடனே புக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, மற்ற புற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாசிபிள். நீங்கள் எந்த இடத்துலேருந்து இவர்கிட்ட புறாக்களை பை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. அப்படி இல்லைனா நீங்கள் நேரடியாக போயிட்டு மயிலம் லொக்கேஷனில் ஒரு ஃபார்மை விசிட் பண்ணிவிட்டு புறாக்களை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரோமாங்கோலிலாம் ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவரோட ஃபார்ம் விசிட் பண்ணும்போது இதில் ஒரு பேர் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அந்த அளவுக்கு குவாலிட்டியான பேர்டு இந்த ரோமாங்கோலி வந்து. இந்த மாதிரி பண்ண வச்சுருக்க நண்பர்கள் யாருனா வச்சுருந்தீங்கன்னா வரவங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதனோட சிக்ஸு சேல்ஸ் பண்ணுறதுமே ஈஸியாக இருக்கும். இதுவுமே கேரளாவிலேருந்து பை பண்ண பேர்டு தான், நல்ல குவாலிட்டியான பேர்டு. ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.